ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கிளிக் பெல் பட்டன்ஸ் ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா வாட் இஸ் த ஐசலேட்டர் இது யூஸ் என்ன டைப் என்ன அப்புறம் என்னென்னா டெஸ்டிங் என்னென்ன டெஸ்டிங் பண்ணலான்ட்டு நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஐசோலேட்டர்னால் என்ன அப்படின்னா ஐசோலேட்டர் என்னென்னா அதாவது அண்டர் நோ லோட் கண்டிஷனில் ஆப்ரேட் பண்ண முடியும் அதாவது என்னென்னா நோ லோடு இல்லாத போது அதாவது ஓப் ஓப்பன் பண்ண முடியும் நம்மளுக்கு அதுதான் அந்த ஐசோலேட்டர் அதாவது பார்த்துங்க ஐசோலேட்டர் சார்

அடுத்தது என்னன்னா இது வந்து ஆர்கிங் கியூன்ச் சிஸ்டம் இருக்கான வித்தின் இட்ஸ் அதாவது இது இருக்காது அதாவது எது எதுக்கு இருக்காதுன்னா ஆர்கிங் கியூஞ்சிங் சிஸ்டம் இருக்காது இருக்காது எதுக்குன்னா அதாவது ஐசலேட்டர் வந்து அண்டர் நோ லோட் கண்டிஷனில் தான் ஆப்ரேட் ஆகும் பாருங்கள் அண்டர் அண்டர் நோலோடு நோ லோட் கண்டிஷனில் தான் ஆப்ரேட் ஆகும் தான் நம்மளுக்கு ஆர்கிங் கியூன்சிங் சிஸ்டமும் இருக்காது அப்புறம் என்ன இது என்னென்னா மெயின் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் மெயின் இட்ஸ் மெயின் யூஸ் இன் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இஸ் டிஸ்கனெக்ட் ஏ பர்டிகுலர் பார்ட் ஆஃப்டர் த கரண்ட் இன்ட்ரப்ஷன் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பார்ட் அது பார்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ என்னென்னா அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிஸ் அதாவது பர்டிகுலர் பார்ட்டை டிஸ் அதாவது என்னென்னா தனிமைப்படுத்துறதுக்காக தனிமை எப்படின்னா கரண்ட் வந்து இல்லாத போது ஓப்பன் பண்ணுறதுக்காக அதாவது ஒரு பிரேக்கர் இப்படின்னா இது சிபின்னா இப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்பயுமே எஸ்எல்டி இது ஐஎஸ்ஓ ஐசுலேட்டர் இது வந்து ஐசுலேட்டர் அதாவது நம்ம இந்த இதையும் இந்த இதையும் ஓப்பன் அதாவது ஓபன் பண்ணி விட்டுட்டா இந்த பிரேக்கர் வந்து தனிமையாயிரும் அதுக்காக தான் நம்ம யூஸே பண்ணுறோம் அதாவது என்னென்னா இந்த மேக்கிங் நீ நம்ம பார்த்தோம்ல மேக்கிங் அண்டு பிரேக்கிங் கரண்ட் கெப்பாசிட்டி அதாவது இங்கே ஒரு டயன் செட்டியாக ட்ரா ஃபோன் வச்சுக்கோங்க இதை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணவும் போது கரண்ட்டு ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா அந்த டைமில் நம்ம ஐசலேட்டரை இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது நம்ம ஓப்பன் க்ளோஸும் பண்ணிக்கலாம் இந்த ஐசலேட்டரும் அப்படி தான் இந்த பிரேக்கர் வந்து நம்மளுக்கு அது நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் பார்க்குறோம் என்னென்ன இருக்குது அதாவது மேக்கிங் அதாவது அதில் எல்லாம் எல்லாமே இருக்கும் அதாவது என்னென்னா நோ லோடு கண்டிஷன்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம அண்டர் லோட் லோட்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம இப்போ என்னென்னா வே அடுத்தது பார்க்க போகிறோம் ஐசலேட்டர் சிம்பிள் பாருங்க இந்த இது இங்கே ஒன்று இப்படி ஒன்று போட்டிருக்கோம் ஓகேங்களா இது வந்து எம்மு எம்முன்னா மோட்டரைஸ்டு ஐசலேட்டர் எயிட்டி நைன் அப்படின்னா ஆன்சி கோடு டிவைஸ் கோடுங் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஓகேங்களா அடுத்தது வந்து என்னென்னா டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்லேட்டர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா சிங்கிள் சிங்கிள் பிரேக் ஐசுலேட்டர் ஓகேங்களா சிங்கிள் பிரேக் ஐசோலேட்டர் ஓகேங்களா சிங்கிள் பிரேக் ஐசோலேட்டர் எப்படின்னா ஒரு ஒரே அதாவது ஒரு ரெண்டில் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நம்ம நான் சொல்கிறேன் எப்படின்னு படம் போட்டு இது வந்து இன்சுலேட்டர் ஓகேங்களா இது பேஸ் இது வந்து இன்சுலேட்டர் ஓகேங்களா இப்போ என்னென்னா இங்கேருந்து இங்கே கான்டக்ட் ஓகேங்களா இது வந்து கண்டக்டர் இது வந்து என்னென்னா கண்டக்டர் ஓகேங்களா கண்டக்டர் ஓகே நம்ம நார்மலாக இப்போ இது இது வந்து சிங்கிள் பிரேக்குன்னு பிரேக் ஐசோலேட்டர் இப்போ என்னென்னா நார்மல் க்ளோஸில் இருக்குது ஓகேங்களா நார்மல் க்ளோஸில் இருக்குது இப்போ ஓப்பன் எப்படி ஆகும்னா இப்படி இந்த இந்த டாட்டா லைன் இருக்கு இல்லைங்களா இந்த இது இது வந்து ஓப்பன் பர்சன் ஒரு ரெண்டு மட்டும் ஓப்பன் ஆகும் இது இந்த சிங்கிள் பிரேக்கு ஐசுலேட்டருமா இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுனா டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்தது என்னென்னா டபுள் டபுள் பிரேக் ஐஸ்லேட்டர் ஓகேங்களா டபுள் பிரேக் ஐசுலேட்டர்னு என்ன அது பார்க்குறோம் ஓகேங்களா ட ட்ராயிங்கும் பார்க்குறோம் ட்ராயிங் எப்படின்னா இதே மாதிரி தான் பாருங்கள் இது பேஸ்மெண்ட்டு இது வந்து இன்சுலேட்டர் இது வந்து இன்சுலேட்டர் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னென்னா டபுள் பிரேக்குக்கு ரெண்டு இருக்கும் சாரி மூணு இன்சுலேட்டர் இருக்கும் இப்போ நம்ம என்னென்னா ஓப்பன் ஓப்பன் வந்து ஓப்பன் பொசிஷன் வந்து நம்ம தின் லைன் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்படி இருக்கும் ஓப்பனில் சப்போஸ் இது வந்து கண்டக்டர் ஓகேங்களா இங்கே கிளாம் போட்டு மாட்டியிருப்போம் அடு இது வந்து என்னென்னா நார்மல் ஓப்பன் ஓகேங்களா இப்போ க்ளோஸ் எப்படின்னா டாட்டர் லைனில் போட்டிருக்கும் பாருங்க அதாவது இது வந்து இங்கே இது வந்து இப்படி க்ளோஸ் ஆகிரும் நம்மளுக்கு மோட்டரைஸ்டு ஆப்ரேட் பண்ணும்போது இப்படி ஆகிரும் இது வந்து என்னென்னா டூ டொண்ட்டி ஒன் ஒன் டென்னு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோ நான் நான் பார்த்தது அப் டு ஃபோர் அப் டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அடுத்த இது இதுவும் அதே மாதிரி தான் நான் அந்த எல்லாம் சேம் தான் ஓகேங்களா ஆனால் இது என்ன எதுக்காக இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதான் அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது அடுத்த டைப் என்னென்னா பேண்டகிராஃப் ஐஸ்லேட்டர் ஓகேங்களா ஐசலேட்டர் டர்ஸ் ஓகேங்களா இது வந்து எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராக்ஷன் டிராக்ஷன்னு ரயில்வே ட்ராக் ட்ராக்ஷன் இருக்குதுங்களா அதில் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓ பார்க்க போகிறோம் அதாவது எதுனா இது டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏதாவது இப்படி இருக்கும் ஓகே ஐசலேட்டர் ஒரே அதாவது ரெண்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அப்புறம் இது லைன் இப்படி போனால் இந்த இதில் பிடிச்சிக்கும் ஓகேங்களா இது வந்து மேக்சிமம் எங்கே யூஸ்ன்னா இது தான் ட்ராக்ஷன் டிராக்சன் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து அடுத்த ஐஸ்லேட்டர் என்னென்னா செமி ஹர்ஜாண்டல் ஹரிஜாண்டல் சேமி ஐஸ்லேட்டர் ஓகேங்களா இது 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 எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்தது என்னென்னா எப்படி அந்த டிராயிங்கே அதுவும் நான் சொல்லிடுறேன் அதாவது அதே மாதிரி தான் காண்டாக்ட் இது என்னென்னா இன்சுலேட்டர் இது என்ன பேஸ்மெண்ட்டு இது இன்சுலேட்டர் ஓகேங்களா நார்மல் ஓப்பனுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் நான் அந்த இது நான் சொல்லிடுறேன் நார்மல் ஓப்பனுக்கு எப்படி இருக்குன்னா இந்த காண்டாக்ட் வந்து இப்படி இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இப்போ என்ன ஆகும் நான் இங்கே ஹடலைன்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்கேன் இப்போ என்ன ஆகும்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா இதுவும் இது 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 வந்து மூமெண்ட் ஆகும் சாரி இது வந்து மூமெண்ட் ஆகி இப்படி ஆகிரும் நம்மளுக்கு நான் இது என்னென்னா க்ளோஸ் ஆகிரும் இது கண்டக்டர் ஓகேங்களா இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து சே செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது அடுத்தது வந்து இதுலேயே இல்லைங்களா சிங்கிள் பிரே சிங்கிள் பிரேக் ஐசுலேட்டர் அதுலேயே இன்னொன்று இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் சிங்கிள் பிரே சிங்கிள் பிரேக் ஐசுலேட்டர்லேயே ஃபோர் ஹண்ட்ரட் கேவியில் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சிங்கிள் பிரேக் ஐசுலேட்டர் அதாவது எப்படி டிராயிங் இருக்குன்னா இது கண்டக்டர் சாரி இன்சுலேட்டர்ஸ்ஸு இது பேஸ்மெட்டு ஓகே இது வந்து என்னென்னா நார்மல் ஓப்பனுக்கு நான் காமிக்கிறேன் இப்படி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இது க்ளோஸ் ஆகும்போது இது வந்து இப்படி வந்துடும் இது வந்து இப்படி வந்துடும் அதாவது க்ளோஸ் ஆகிரும் ரெண்டும் ஓகேங்களா இது இப் இது கண்டக்டர் இதுவும் கண்டக்டர் இது க்ளோஸ் ஆகிடும் இது நேராக வந்துடும் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா அடுத்தது என்னென்னா அதாவது பிளேஸ்மெண்ட் அதாவது என்னென்னா இந்த ஐசோலேட்டர் எங்கெங்கே போடலாம் மெண்ட் ப்ளேஸ்மெண்ட் பேஸடு ஓகேவா ஃபஸ்ட் என்னென்னா பஸ் சைடு போடலாம் பஸ் சைடு ஐசோலேட்டர் ஓகேங்களா அடுத்தது லைன் சைடு ஓகே அடுத்தது என்னென்னா டான்ஸ்ஃபர் பஸ் பஸ் சைடு போடலாம் பித்தது என்னென்னா ரியாக்டர் சைடு ரியாக்டர் சைடு போடலாம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு அந்த இன்னும் நிறையா இது அப்ளிகேஷன் இருக்குது அந்தந்த இதில் யூஸ் பண்ணிடுவாங்க ஓகே பாய்